இதயம் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலையும் இப்போ என் கையில் இருக்கிறதுன்னு இந்த பார்த்திங்கன்னா வாழைக்காங்க. இந்த வாழைக்காய் இருதயத்தில் இருக்கிற அனைத்து அடைப்புகளையும் சரி செய்யும். ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது, ரெண்டு பிளாக் இருக்குது, மூணு இடத்துல இருக்குது, நாலு இடத்துல இருக்குது அப்படின்னுலாம் கணிக்கிறாங்க. அந்த பிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சரி பண்ணுறதுல இந்த வாழைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. வணக்கம் நண்பர்களே, உணவை மருந்தின் அழை குடும்பத்தில் இன்னொரு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இனிமையான தொழிலுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட்டில் பிளாக்கு, ஹார்ட்டில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருச்சு, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதயம் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலையும் இப்போ என் கையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காங்க. இந்த வாழைக்காய் இருதயத்தில் இருக்கிற அனைத்து அடைப்புகளையும் சரி செய்யும், இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும். இதை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்வான பொருள், சமைக்காமல் அப்படியே எடுத்து அதனுடைய தோல் சத விதையோடு மிக்சியில் போட்டு அரைச்சி கூழாக எடுத்து சாப்பிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் வாழைக்காயை தொடர்ந்து இருதயம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிட்டாவே போதுமானது. சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது, ரெண்டு பிளாக் இருக்குது, மூணு இடத்துல இருக்குது, நாலு இடத்துல இருக்குது அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்க கணிக்கிறாங்க. அந்த பிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சரி பண்ணுறதுல இந்த வாழைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. அதே சமயத்தில் இரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளையும் தேவையில்லாத நச்சுக்களையும் சரி பண்ணுறதுல இது முதலிடமாக வகிக்குது. ஏன்னா இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிற காய்கறியில் இது முதன்மையான காய்கறி. நான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த தொற்று நோய் உள்ளவங்களுக்கு, அப்பால்வினை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காயை கொடுத்துருக்குறேன். அவங்களுடைய வைரல் லோடு, CD4 கவுண்டெல்லாம் பார்த்திங்கனாக்க ரொம்ப நல்லா மாற்றம் இருக்கும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க எங்கிட்ட கண்ணீரே விட்டுருக்காங்க, ஐயா இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னுலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்பூசணி கலந்து கொடுப்பேன், ரொம்ப அருமையாக கேட்கும். இந்த வாழைக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அரை வாழைக்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதனோடய தோல் சதை விதையோட பச்சையாக நல்லா கூழ் மாதிரி அரைச்சி ஸ்பூன் எடுத்து நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சாப்பிட்ருங்க, காலையில் நைட்டு காலையில் நைட்டு. அதோடு சேர்த்து பார்த்திங்கனாக்கா இருதயம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மருத்துவர்கள் கொடுக்குற அனைத்து மருத்துவ முறைகளையும் ஆலோசனைகளையும் கடைப்பிடிங்க. அது இல்லாமல் இந்த பக்க விளைவில்லாத வாழைக்காய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அற்புதமாக அந்த இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு முதன்மையான காய்கறியாக இது இருக்குது. முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்க வாழைக்காயை தங்களுடைய உணவில் ஏதோ ஒரு வகையில் வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ சேர்த்துட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால தான் 90 வயசு தாத்தாவும் சரி, 90 வயசு பாட்டியும் சரி, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே இல்லை. இன்றைக்கி ஆட்டு பிரச்சனை மாத்திரை போடுறேன்னு சொல்கிறீங்க, ஆட்டு பிரச்சனை மருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. காரணம், உணவுகள் மாறிப்போச்சு, உழைப்புகள் இல்லை. அதாவது எப்படி இல்லை அப்படின்னா, உணவுக்கேற்ற உழைப்பு இல்லை, உழைப்புக்கேற்ற உணவும் இல்லை, எல்லாம் தாறுமாறாக சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசைவங்கள் நிறைய எடுத்துக்கிறோம், கொழுப்புள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கிறோம், நிறைய உணவுகள் மாறிப்போச்சு, அதனால் உடம்பும் கெட்டுப்போச்சு. சரிங்களா? அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல், ஆற்று வலி, அதாவது இருதய வலி, இருதய சம்மந்தமான பிரச்சனை, இருதயத்தில் பிளாக்கு, ஆற்றில் ஓட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வராதுக்கு காரணம் அவங்க கடைப்பிடித்த உணவு முறையும், அவங்க கடைப்பிடித்த இயற்கையான உணவு முறைகளும் சேர்த்து பார்த்திங்கனாக்க இந்த வாழைக்காயும் எடுத்துக்கினதுனால தான் அவங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக அற்புதமாக ரொம்ப சுபிட்சமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம வாழாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். ஒருவேளை ஆற்று சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் எடுக்கலாம். அடுத்தது என்னத்தை கேட்கணும்னா தூக்கமின்மை பிரச்சனை. தூக்கம் மாத்திரை போட்டாலையும் தூக்கம் வர்றதில்லை, அதே மாதிரி என்ன மருத்துவ முறை பயன்படுத்தினாலும் தூக்கம் வர்றதில்லை, என்ன யோகாக்கள் பண்ணாலும் தூக்கம் வர்றதில்லை அப்படின்றாங்களா? அவங்களுக்கு பழுக்கும்போது நைட்டு ஒரு கால் வாழைக்காய் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ரெண்டு ஸ்பூனை மூணு ஸ்பூனை சாப்பிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க, சும்மா குழந்தை மாதிரி தூங்குவீங்க. தூக்கமின்மைக்கு ஒரு அற்புதமான காய்கறி இந்த வாழைக்காய், இதையும் நீங்கள் பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுகுணா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.